ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய யாரும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி சூப்பர் சாஃப்டான மைசூர் பாகு ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் பாகு பதம் பார்த்து கையை சுட்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்க்காம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். மைசூர் பாக்கு ரெசிபியை ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். மைசூர் பாக் பண்ண மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் அதுக்கு தேவை. ஒரு கப் கடலை மாவு, ரெண்டு கப் ஜீனி, ரெண்டு கப் நெய். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கடலை மாவை நம்ம வறுக்க போகிறோம். இது வந்து சலித்து எடுத்த கடலை மாவு. கடலை மாவை சலிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கட்டி விடாமல் வரும். இப்போ நம்ம லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ளே வறுத்தா போதும், லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். கடலை மாவு வறுக்கும் போது அந்த வாசனை வரும். அதை வச்சு நீங்கள் இது வறுத்தது நமக்கு போதும் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே நெய் எடுத்திருக்கோம், 2 பங்கு நெய் எடுத்திருக்கோம். அந்த 2 கப் நெய்யை வந்து லைட்டாக ஒரு சூடு பண்ணி எடுத்தா போதும். ரொம்ப உரிக்கிறாதீங்க, அது பதம் மாறிடும். லைட்டாக சூடு பண்ண 2 நெய் கப் இருக்குது நமக்கு. அதிலேருந்து ஓரளவுக்கு ஒரு 2 கரண்டி அளவு நெய் எடுத்து நம்ம இப்போ மாவில் கலந்து நல்லா மாவை கரைச்சிக்கிற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாமல் நம்ம கரைச்சிக்கிறணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை நம்ம கரைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம எந்த சமயத்துலையுமே நமக்கு கட்டிப்படாது. இப்போ அடுத்த ஸ்டெப், நம்ம சீனிப்பாகு தயாரிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ மொதல் ஜீனியை சேர்த்துக்கிற போகிறோம். 2 கப் ஜீனியை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம 2 கப் ஜீனி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜீனியோடைய மேல் பகுதி, அது அளவு முங்குற அளவு, அந்த ஜீனி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். அது 1/4 கப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். தண்ணியையும் அந்த ஜீனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வரை ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அந்த சீனி தண்ணியில் நல்லா கரையணும். அதனால் நம்ம பாகுபதம் இதை பார்க்க போய் கையெல்லாம் சுட்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. சீனி நல்லா கரையணும், அதுதான் நமக்கு மெயின். நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு கொதி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், பபுள்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். பாருங்கள், இப்போ சீனி நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், ஃபுல்லாக கொதி வரட்டும். எல்லா பக்கமும் தண்ணி நல்லா சூடு வரணும். அதுதான் உங்களுக்கு ஒரு கணக்காக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கட்டி படாமல் மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. கை விடாமல் நல்லா கிளறுங்க. இப்போ கட்டியே விடாமல் நமக்கு நல்ல ஈஸியாக கிளற வரும். நீங்கள் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு கிளறிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மொதல் இருந்ததை விட அந்த தண்ணி அப்படியே குறைஞ்சி கெட்டியாக ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பதம் வரும்போது தான் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், நெய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் இறுக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுத்து இருக்கிற நெய், கொஞ்சம் நெய்யை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறுங்க. பாத்திரத்தில் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து அதில் சூடாக இருக்கும் போதே கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கடைசியாக இருந்த எல்லா நெய்யுமே நம்ம ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா நெய் வெளியே கக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நெய் வெளியே ஸ்ப்ரெட் ஆகணுன்னே நீங்கள் உடனே பிளேட்டுக்கு மாற்றிடணும். அதை முன்னாடியே நீங்கள் கிரீஸ் பண்ணி வச்சுருங்க. எந்த ட்ரேன் நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அதை முன்னாடியே கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் நம்ம ட்ரேயில் ஊற்றி அது மேலே வந்து ஒரு நெய் தடவின ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஆயில் தடவினதுலையோ வச்சு மேலே நல்லா சமன்படுத்திடுங்க. நல்லா ஈக்குவலாக ஆக்கிடுங்க. பாருங்கள், அந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா அழகாக அது செட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்லைஸ் பண்ணி மேலே கூடு போட்டு நம்ம வச்சிட்டோம்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா கூலாக விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா கூலான பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தால் ரொம்ப அருமையாக வரும். பாருங்கள், நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக வாயில் போட்டவுடனே கரையிற மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்தில் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட பெர்ஃபெக்டாக பண்ணலாம் இதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதில் எப்படி பாகுபதமே பார்க்காம நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டி வராமல் எப்படி கிண்டுறது, நம்ம இருக்கும்போது நெய் கலந்தால் போதும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்கள் நிறையா சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ்களோடு கூடிய இந்த மைசூர் பாக்கு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிஷா முகல் கிச்சன் சேனலில், நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.